பற்றி பேசிவிட்டேன் ஆனால் இந்த வாட்டி திரும்பி கம்பல் பண்ணி எல்ஐசி பண்ணி பேச வைக்கிற மாதிரி பிளும்பர்க் ப்ரிண்ட்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு எல்ஐசி வந்து எப்படி லாஸ் பண்ணி பாலிசி ஹோல்டர்ஸு கம்மியாக காசு கொடுத்ததுங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட நான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் எல்ஐசியை எப்படிலாம் கவர்மெண்ட் அப்யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் நான் பல தடவை பேசியிருக்கேன் எல்ஐசி வந்து ஒரு ஆர்மி ஆஃப் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணி பான்சி ஸ்கீம் மாதிரி எப்படி உங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வர மாதிரி பாலிசி விற்கிறாங்கிறதையும் பல தர சுற்றி காட்டியிருக்கிறேன் எல்ஐசி மட்டும் இல்லை எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இன்சூரன்ஸையும் மிக்ஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இதை நான் பல தர அப்புறமும் நிறைய பேர் மாட்டியிருக்கீங்க இன்றைக்கி எல்ஐசி பற்றி முன்னூறு செய்தி வந்திருக்கு எல்ஐசி ஒரு பெரிய பேங்கை ஃபோர்ஸ் பண்ணி கவர்மெண்ட் வாங்க வச்சுருக்கு அந்த பேங்க்கு அப்போ வந்து நம்மகிட்ட என்ன சொன்னாங்கன்னா அந்த பேங்க்கு வந்து தேனாக ஆறாக ஓடும் பாலம் தேனுமா ஓடும் எல்ஐசி ஒரு பெரிய பேங்க் ஆகிடும் அங்கே இருக்கிற பத்து லட்சம் ஏஜென்ட்டுலாம் வந்து பேங்க்கோட ஏஜெண்ட்டாக மாதிரி பேங்கோட லோனெல்லாம் விற்பாங்க பேங்க்கு பர்சனல் லோன் விற்கும் கிரெடிட் கார்டு விற்கும் இது ஒரு புது ஜெனரேஷன் பப்ளிக் செக்டர் பேங்காக இருக்கும் பெரிய ப்ரைவேட் செக்டர் பேங்க்கோடலாம் கம்ப்ளீட் பண்ணும் எல்ஐசிக்கு இதனால் லாபமாக கொட்டும் அப்படின்னு சொன்னாங்க நான் இப்போ சொன்னபோதே சொன்னேன் இது வந்து எல்ஐசிக்கு ஒரு பெரிய நஷ்டம் தான் எல்ஐசி தலையில் வெள்ள துண்டை போடுறாங்கன்னா எல்ஐசின்னு ஒரு கம்பெனியே கிடையாது ஒரு மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ஆர்கனைசேஷன் ஸோ எல்ஐசி தலையில் வெள்ள துண்டு போட்டோம்னா இருக்கிற எல்லா பாலிசி ஹோல்டர் தலையிலையும் துண்டு போடுற மாதிரி இந்த துண்டை போட்டது உங்களோட போனஸோட அமௌண்ட்லேன்னு ஆறாயிரம் கோடி போச்சு இது வரைக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நஷ்டம் ஆறாயிரம் கோடி இந்த ஆறாயிரம் கோடி நஷ்டம் உங்கள் தலையில் தான் முழுவதும் யார் தான் எல்ஐசி பாலிசி வச்சுருக்கீங்களோ இதனால தான் நான் சொல்கிறேன் எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு இப்போ நான் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் ஐடிபிஐ பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருந்தது இந்த ஐடிபிஐ பேங்க் வந்து ஹெவி லாஸ் கார்பரேட்டுகளுக்கு நிறைய லோன் கொடுத்து ஒரே நட்டத்தில் இருந்தது அவங்க வந்து விஜய் மல்லையா நிரவ் மோதி இது மாதிரி பல பெரிய ஆத்மாக்கெல்லாம் லோன் கொடுத்து தோண்டி ஆகிட்டாங்க நீங்களும் நானும் போய் லோன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க இது மாதிரி ஆத்மாத்மா நடத்துகிற பேங்க் இது இந்த பேங்கை டேக் ஓவர் பண்ண அப்புறம் கவர்மெண்ட் சரி பண்ணுறேன் சரி பண்ணுறேன்னு இன்னொரு ஆறு வருஷம் விட்டு அது இப்போ வந்து கேபிட்டல் ரேஷியோ ஆறு பர்சண்ட்டுக்கு இறங்கிடுச்சு இப்போ அந்த பேங்க்கு ஓடவே ஓடாது டெபாசிட் பணம் ப்ராப்ளம்னு ஒன்று லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு ப்ராஃபிட்டபிளாக இருந்தபோது ஃப்ரீயாக சிங்கப்பூர் பேங்க்கு கொடுத்துட்டாங்க எஸ் பேங்க் நட்டோன்னு ஒன்று எஸ்பிஐ தரையில் கட்டிட்டாங்க எஸ்பிஐ அதை வச்சுன்னு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குது அதே மாதிரி ஐடிபிஐ பேங்க் கார்டனாக பிரயோஜனம் இல்லைன்னோன்னே யார் தலையிலையாவது வெள்ளத்துண்டை போடணுன்னு தேடி பார்த்து வெள்ளத்துண்டு போட்டது எல்ஐசி தலையில் எல்ஐசி அந்த பேங்கில் இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி சொச்சம் கோடி ரூபா போட்டு ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக் வாங்கிச்சு அது மட்டும் போகாது எக்ஸ்ட்ரா நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோட்ஸ் ருபீஸ் தேவை அப்படின்னு சொல்லி எல்ஐசி இன்னொரு நாலாயிரத்து எழுநூத்தம்பது கோடி போட்டுது கவர்மெண்ட்டும் நாலாயிரத்து எழுநூத்தம்பது கோடி போட்டு கார்மெண்ட்டுக்கு நாற்பத்தஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் ஸ்டேக்கும் எல்ஐசிக்கு ஐம்பத்தோரு பர்சன்ட் ஸ்டேக் அப்படியே ஈக்குவலாக இருந்தது டோட்டலாக இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றுக்கு சொச்சம் கோடி ரூபா எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு அப்போ நம்மகிட்ட என்ன சொல்லப்பட்டதுன்னா எல்ஐசி மேனேஜ்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ணும் இந்த ஐடிபிஐ பேங்க் கிரெடிட் கார்டு கொடுக்கும் பர்சனல் லோன் கொடுக்கும் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸுக்கும் ஐடிபிஐக்கும் கனெக்ஷன் இருக்கும் அந்த ரெண்டு பிஸ்னஸும் மறைஞ்சாகும் இதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய இந்த ஏஜெண்டெல்லாம் சேல்ஸ்மேனாக மாறுவான் இந்த பேங்க் ஒரு பெரிய பெகமத்தா ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி ஆகிடும் சூப்பராக இருக்கும் வரவனுக்கு போகிறவனுக்குலாம் லோன் கொடுக்கும் லோன் வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த பத்து லட்சம் ஏஜெண்ட் எங்கெல்லாம் வேலை இருக்காங்களோ அங்கெல்லாம் பேங்கோட பிரான்ச் இருக்கும்னா நம்மளுக்கு படம் காட்டலாம் இப்போ அது ஆகி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சு ஆக மொத்தம் எல்ஐசி காலம்னா பிரச்சனை கிடையாது ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா பேங்க் இன்சூரன்ஸ் நிறைய விற்றுருக்காங்க தட் இஸ் நூறு பாலிசி எல்ஐசிக்கு பேங்க் மூலமாக விற்றுதுன்னா நாற்பத்தாறு பாலிசி ஐடிபிஐக்கு மூலமாக வந்திருக்கு இதை தவிர நம்ம சொன்ன எந்த நல்ல காரியம் நிர்மலா சீதாராமன் எதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்களோ அது ஒன்றுமே நடக்கலை இன்னும் மோசமாக என்ன நடக்கணும்னா எல்ஐசி தான் அந்த பேங்கையே ஓன் பண்ணுது அவங்க பேங்க்லேயே அவங்க காசை வைக்காமல் எல்ஐசிக்கு ரெண்டாயிரம் பிரான்ச் இருக்குது இந்தியா ஃபுல்லாக அந்த ரெண்டாயிரம் பிரான்ச்சை ஒன்றும் எல்ஐசியால் கன்வின்ஸ் பண்ணி எல்லா பணத்தையும் ஐடிபிஐ பேங்க்கில் வெய்யுங்கன்னு சொல்ல முடியல அப்படி அந்த ஐடிபிஐ பேங்க்கில் வெய்யின்னு சொல்லியிருந்தால் ஐடிபிஐ பேங்குக்கு ரொம்ப லாபமாயிருக்கும் இங்கே எல்ஐசிக்கும் லாபமாக இருந்திருக்கும் அதை கூட பண்ண முடியல கேட்டால் எங்கள் சொன்ன பேச்சை கேட்க இந்த ரீஜனல் மேனேஜர் பேங்க் மேனேஜர்லாம் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த பெரிய ஃப்ளோட்டு ஐடிபிஐக்கு போய் ஓவராலாக ஐடிபிஐ ஒன்று இருக்கிற எல்ஐசிக்கும் போல அப்போ இதில் யாருக்கு லாபம்னா ஐடிபிஐ பேங்க்கு லாபம் ஆறு பர்சன்ட் இருந்த கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ இப்போ பதினஞ்சு பர்சன்ட் ஆகிடுச்சு ஐடிபிஐ பேங்க்கோட பழைய லாஸ் எல்லாம் ரைட் ஆஃப் பண்ணியாச்சு எல்லா லாஸுக்கும் எல்ஐசியில் உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை தலையில் வச்சு எல்லா லாஸையும் ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த லாஸ் எல்லாம் வந்து எல்ஐசியோட பாலிசி ஹோல்டர்ஸ் தலையில் விழுந்தது சரி இதுக்கப்புறம் அந்த பேங்கை வந்து எல்ஐசி ஒழுங்காக நடத்தும் மேனேஜ்மெண்ட் போட்டு சூப்பராக நடத்த போகிறாங்க நம்மளாம் இருந்த காலத்தில் இந்த பட்ஜெட்டில் எல்ஐசி வந்து எல்ஐசியும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த பேங்கை விற்றுடுவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லாஸ் எல்லாம் பாலிசி ஹோல்டர் எடுத்துக்கிட்டாச்சு இல்லை பேங்க்கு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுச்சு இல்லை இப்போ அந்த பேங்க்கை நம்ம யாராவது ஒரு நம்மளுக்கு வேண்டியவருக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும்ல அந்த நேரம் வந்ததுனால இதை நம்ம விற்கிற நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க சரி நீங்களாம் பாலிசி ஹோல்டர் நீங்கள் போட்ட பணமாவது வருமா அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஷேர் இந்த பேங்க்கில் ஆறு பர்சன்ட் சிஏஆர் கேபிட்டல் அடிகுவிசிட்டி ரேஷியோ இருக்கிறச்ச நீங்கள் விலை கொடுத்து வாங்கினது அறுபத்தோருவா ஷேர் இப்போ பேங்க் எல்லாம் சரியாக போய் கேபிட்டல் அடிகுவிசிட்டா சரியாக ஷேர் விலை முப்பத்தெட்டு ரூபா இப்போது எல்ஐசி அதோடய ஷேர் ஹோல்டிங்கை கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ண போகுதுன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கார்மெண்ட் விற்க விற்க எல்ஐசியும் விற்கும் ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து வாங்கிக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ டிபிஎஸ்க்கு ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி இதை ஃப்ரீயாக தர முடியாது ஒரு முப்பத்தெட்டு ரூபா ஒரு ஷேருன்னு பேங்க்கு கொடுப்பாங்க இப்போ இந்த முப்பத்தெட்டுரூவா ஒரு ஷேருங்கிற விலைக்கு எல்ஐசி விற்றுதுன்னு வைங்க ஏன்னா இன்றைக்கி அதுதான் மார்க்கெட்டு நாற்பது ரூபாய்க்கு விற்றா கூட ஐயாயிரத்தி எட்நூறு கோடி ரூபான்னு நஷ்டம் எவ்வளோ ஐயாயிரத்தி எட்நூறு கோடி ரூபா போட்ட பணத்தில் நஷ்டம் இருபத்தாறாயிரத்தி ஐநூறு கோடிக்கு கொடுத்ததை இருபத்தோராயிரம் கோடிக்கு விற்பீங்க இது மட்டும் நஷ்டம் தான் இப்போ இந்த ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் வெறும் பேங்குலையோ இல்லை கவர்மெண்ட் பாண்ட் இல்லையே போட்டிருந்தாலும் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி எரூறு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி வந்திருக்கும் எல்ஐசி சும்மா கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுத்துருந்தா கூட ஆயிரத்தி இரநூறு கோடி வந்திருக்கும் அப்போ நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கணும் ஆக மொத்தம் டோட்டலாக உங்கள் போனஸ்லேருந்து எட்டாயிரம் கோடியை ஆபாயஸ்பாக பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு அந்த எட்டாயிரம் கோடிக்கு யார் கணக்கு சொல்கிறது எப்போ விற்க போகிறாங்க என்ன ரேட்டில் விற்க போகிறாங்க இதெல்லாம் ஒன்றும் தெரியல இதே மாதிரி காப்பரேஷன் பேங்க்கில் பண்ணி அதை அது அப்படியே இருக்குது இது அப்படியே விற்காமல் இருந்தாலும் இந்த பேங்க் நஷ்டத்தில் போய் திரும்பி வந்து அப்படியே ஹேங் ஆகும் இதுக்கு என்ன வழி இதுக்கு யார் பதில் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இதனால் தான் நான் சொல்கிறேன் இதை செஞ்சு எல்ஐசி பக்கம் போகவே போகாது டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணுன்னாலும் ஏதாவது பெரிய இன்ஸ்டியூஷனில் நம்பி முப்பத்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்களுக்கு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவா தான் மாதம் வரும் ஒரு கோடி ரூபா இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா கூட அதை மட்டும் எடுத்துட்டு தயவு செஞ்சு எல்ஐசிலேன்னு வந்தால் அவருக்கு காஃபி டிஃபன்லாம் போடுங்க தயவு செஞ்சு அவர் கமிஷன் வாங்கணுங்கிறதுக்காக உங்கள் லைஃபை இருபது வருஷத்துக்கு ப்ரீமியம் கட்டாதீங்க ஒரு வாட்டி எல்ஐசி ப்ரீமியம் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா இருபது வருஷம் எல்ஐசி பிரீமியம் கட்டணும் தயவு செஞ்சு எல்ஐசி அவாய்ட் பண்ணுங்கள் நன்றி